கடலூர் மாவட்டம் பண்ரோட்டி அருகே உள்ள சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் குமரவேல் வயது இருபத்தேழு இவர் ஒரு கார் டிரைவர் இவரது மனைவிதான் ராஜேஸ்வரி வயது இருபத்தைந்து திருமணமாகி ஆண்டுகள் ஆகிறது வர்ஷினி வயது ஆறு ராகுல் வயது நான்கு ஆகிய இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் குமர்வேல் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பண்ரோட்டி அன்பர்ஷா நகர் நான்காவது தெருவில் தனது குடும்பத்துடன் வாடகை வீட்டில் குடியேறினார் குமரவேல் வாடகைக்கு கார் ஓட்டி வந்ததால் இரவு நேரங்களிலும் சவாரிக்காக வெளியூர் சென்று விடுவார் அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி செல்போனில் சிலரிடம் பேசி வந்துள்ளார் இது பற்றி அறிந்த குமரவேலுக்கு மனைவி மீது ஆத்திரம் ஏற்பட்டது அவரை கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு ராஜேஸ்வரி தனது குழந்தைகளுடன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் நள்ளிரவு தூக்கத்திலிருந்து எழுந்த குமரவேல் இரும்பு கம்மியால் ராஜேஸ்வரியின் தலையில் தாக்கினார் இதில் அவரது தலையிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியேறியது இருப்பினும் கோபம் தீராத குமரவேல் அங்கு கிடந்த ஆட்டு உரல் கல்லை எடுத்து மனைவியின் தலையில் போட்டார் இதில் தலை சிதைந்து அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் பின்னர் இரவோடு இரவாக இரண்டு குழந்தைகளையுமே தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து குமரவேல் சென்று விட்டார் நேற்று காலை அவரது வீட்டிலிருந்து ரத்தம் வெளியே வழிந்தோடியபடி இருந்தது பூட்டி கிடந்த வீட்டிலிருந்து ரத்தம் வழிந்ததை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து பன்றொட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் பின்னர் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்றனர் அங்கு படுக்கை அறையில் ராஜேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் இதைத் தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பன்ரொட்டி அரசு மருத்துவமனைக்கும் போலீசார்கள் அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது அதன் விவரம் என்னவென்றால் கார் டிரைவரான குமரவேல் திருநங்கைகளுடன் தொடர்பு வைத்துள்ளார் அதே வேளையில் ராஜேஸ்வரி டிக்டாக் மோகத்திலும் மூழ்கியுள்ளார் அவர் சில வீடியோக்களை எடுத்து அதனை டிக்டாக்கில் பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் சிலரிடம் செல்போனிலும் பேசி வந்துள்ளார் இது குமரவேலுக்கு பிடிக்கவில்லை அதே சமயம் குமரவேல் திருநங்கைகளுடன் தொடர்பு வைத்திருப்பதை அறிந்த ராஜேஸ்வரி கண்டித்துள்ளார் இதன் காரணமாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் தான் காதலர் தினமான கடந்த பதினான்காம் தேதி காலையில் ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே சென்றவர் இரவில்தான் வீட்டிற்கு வந்துள்ளார் இதன் காரணமாக மனைவி மீதான கோபம் குமரவேலுக்கு மேலும் அதிகரித்தது இது தொடர்பாக நேற்று முன்தினம் இவர்களுக்கிடையே தகராறு தகராறும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரியை இரும்பு கம்பியால் அடித்தும் ஆட்டு உரல் கல்லை தூக்கி தலையில் போட்டும் கொடூரமாக கொலை செய்துள்ளார் சிக்கிக் கொள்வோம் என்று கருதிய குமரவேல் இரண்டு குழந்தைகளுடன் தனது சொந்த ஊரான காடாம்புலியூருக்கு சென்றுள்ளார் அங்கு அவரது தாய் வீட்டில் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர் மட்டும் தலைமறைவானது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குமரவேலை வலைவீசி தேடி வந்தனர் இதனிடையேதான் காடாம்புலியூரில் பதுங்கியிருந்த குமரவேலை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் தீவிரமான விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க